Hi friends, welcome to WWE Raw Result. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு WWE Raw ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம வந்து பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜ் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்தாரு. Ladies and gentlemen, please welcome WWE Hall of Famer, the rated R superstar Edge அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஒரு பந்தாவா வந்து நம்ம எட்ஜ் வந்து WWE வந்து வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் வந்த உடனே வந்து அவர் வந்து பேச தொடங்கினார். ஜட்ஜ்மெண்ட் டே வந்து அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க. எட்ஜ் வந்து ரெஸ்லிங் மணியா மேட்சை வந்து இந்த விஷயத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணார். ஃபின் பேலர் கூட வந்து அவர் வந்து ஹெல் என்எஸ்எல் மேட்ச் வந்து விளையாட போவதா வந்து எட்ஜ் வந்து அறிவித்தார். அதுக்கு நம்ம ஃபின் பேலர் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சு கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல் இன் எஸ் எல் மேட்ச் வந்து உன்னோட நான் விளையாடுறேன், பட் நான் விளையாட மாட்டேன், என்னோட டீமன் தான் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரிக்க விட்டார். எட்ஜுக்கு ஃபேஸே மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே போயிட்டு எட்ஜை வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு. அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அடி வாங்கிறதுக்குன்னே சில பேர் WWE வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து இந்த மேட்சில் வந்து விளையாட விட்டாங்க. ஸோ டேமியன் லூயிஸ் வந்து அடி வாங்கிறதுக்குன்னே வந்து நல்லா அடி வாங்கிட்டு தோத்துட்டு போயிட்டார். ஸோ WWE நிறைய பேர் அடி வாங்கிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பயங்கரமான அடியை வாங்கிட்டு போவாங்க. இவர் ஜானி அப்படிங்கிறவர், இவர் இவர் வந்து டேமியன் லூயிஸ். ஸ்டார்டிங்கில் நல்லா பந்தாவாக காட்டினாங்க இவங்களெல்லாம், பட் இப்போ வந்து இவங்க வந்து அடி வாங்கிக்கிற லிஸ்ட்டில் வந்து சேர்த்து விட்டாங்க. ஸோ வந்து சின்ன பையன்கிட்ட கூட அடி வாங்கிட்டு டேமியன் லூயிஸ் வந்து தோற்று போயிட்டாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமியன் லூயிஸை வந்து பெருசாக பிராக் லெசனர் மாதிரி வருவார் நினச்சா இந்த மாதிரி அடி வாங்கிட்டு தோற்று போகிறாரு. அதுக்கப்புறம் பிராக் லெசனர் ஹோமஸ் உடைய ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்துச்சு. அதில் வந்து ஹோமஸ் வந்து ஒரு பஞ்சு விட்டு பிராக் லெசனரை வந்து ரிங்கிலேருந்து வெளியே தள்ளினார். அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்தாரு. வழக்கம் போல் வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட அடி வாங்கிறதுக்கு வந்து எல்ஏ நைட்டு வந்து வந்தார். இதுவும் வந்து ஒரு அடி வாங்குகிற பீஸ் தான் எல்ஏ நைட்டு. நமக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே தெரியும் எல்ஏ நைட்டு எப்படி தோக்க தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடி வாங்குறதுக்குன்னே சில பீஸ்களை வந்து WWE ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக ரெஸ்லராக ஸ்டார்டிங்கில் வந்தாலையும் அதுக்கப்புறம் வந்து அடி வாங்குறதுக்கான பீஸாக வந்து மாற்றி விட்ருவாங்க. வழக்கம் போல் எல்ஏ நைட் வந்து கோடி ரோட்ஸ் கிட்டே வந்து தோத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ரெஸ்லிங் மணியால் ரோமன் ரைன்ஸை கண்டிப்பாக வின் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய லட்சியம், ஸோ இப்போ நான் வின் பண்ணுற வெறியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்காக பேசிக்கிட்டு இருந்தார். ரெஸ்லிங் மணியால் கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் ஒரு அட்டி வாங்குகிற பீஸே தான், அதே தான் எலியாஸ் நம்ம ப்ரூன்சனன் கூட வந்து மேட்ச் பண்ணார். மேட்சோட ரிசல்ட் நமக்கு தெரியும், எப்படி வந்து ப்ரோசன் தான் வின் பண்ண வர்றாரு அப்படின்ற மாதிரி எரியாஸ் வந்து தோற்று போயிட்டாரு. ப்ரோசன் வந்து தன்னோட அந்த பாடி ஸ்பிளாஷை போட்டு வின் பண்ணிட்டாரு. எலியாஸ் வந்து தோத்துட்டாரு. இந்த அடி வாங்குகிற பீஸை வச்சுருக்காங்க. மீண்டும் ஒரு அடி வாங்குகிற பீஸ் அது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலோ டாவின்ஸு, இதுவும் ஒரு அடி வாங்குகிற பீஸ் தான், வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கிட்டு தான் போச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டின் தியரி வின் பண்ணிட்டாரு. மேட்ச் ரிசல்ட் நமக்கு தெரியும், ஏன்னா அடி வாங்குகிற பீஸ் வருது அப்படின்னாவே அடி வாங்கிட்டு தான் போக போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து போச்சு, ரே மிஸ்டரியோ அவருடைய சன்னு டாமினிக்கும் ஒரு செக்மெண்ட் போச்சு. பட் ரே மிஸ்டரியோ என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டாமினிக் உன்னோட வந்து நான் ரெஸ்லிங் மணியாலெல்லாம் வந்து ஃபைட் பண்ண முடியாது, சாரி நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன், நான் உன்னுடைய அன்பான ஃபாதர், ஸோ வந்து நான் உன் கூட ஃபைட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாமினிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ரே மிஸ்டரியோவும் ரொம்ப சோகமாக நடந்து போனார். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அடி வாங்குகிற பீஸு, உங்கள் எல்லாருக்கும் இவரை தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் வந்தார், இப்போ வந்து அடி வாங்குறதுக்குன்னே வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரன் கார்பன் தான் அந்த அடி வாங்குகிற பீஸு. செத் ரோலின்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயானகா பிளேர் உடைய மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு மீண்டும் மீண்டும் வந்து WWE ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடி வாங்குகிற பீஸு, ஒரு அடிக்கிற பீஸு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயானகா பிளேயரும் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க தன்னோட ETS மூவ் போட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கா வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. ஆஸ்கா வந்து ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க.
அப்புறம் கடைசி ஃபைட்டாக ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து நடந்துச்சு. இந்த ஃபைட்டில் வந்து நான் வந்து ஓவன்ஸ் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன், பட் வந்து தெறிக்க விட்டுட்டார். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோமன் ரைன்ஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக வந்து மேட்ச் வந்து ப்ளே பண்ணாங்க, செம்ம தர்மடி வாங்கினார் ஓவன்ஸு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரெஸ்லராக வந்து சோலோசைக்கோ வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரைன்ஸாவெல்லாம் வந்து தெறிக்க விட போகிறாரு சோலோசைக்கோ, இந்த மேட்ச் பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டபிள்யூடபிள்யூ ராவில் நடந்துச்சு. ஒரு குயிக் ஹிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எட்ஜ் சேலஞ்சடு ஃபின் பாலர் டு ஹெல் நெசல் மேட்ச் அட் ரஸ்லிங் மணியா. ஓகே, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை வின் பண்ணாங்க. அப்புறம் ஓமஸ் வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிங்கிலேருந்து வெளியே தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஒரு சுப்ளெக்ஸிட்டி வந்து ஓமஸ்க்கு வந்து போட நினச்சார் பிராக் லெஸ்னர், பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமஸ் வந்து அதை வந்து தட்டி விட்டுட்டு பிராக் லெஸ்னரை வந்து ரிங்கிலேருந்து வெளியே தள்ளிட்டார். இது வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் டிஃபீட் எல்லியா நைட்டு, ஓகே ஒரு அடி வாங்குகிற பீஸு. அதுக்கப்புறம் பிரான்சன் ட்ரேட் டிஃபீட் எலியாஸு, இது ஒரு அடி வாங்குகிற பீஸ் அடி வாங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெய்மிஸ்டியோ ரிஃப்யூஸ்டு டாமினிக்ஸ் ரெஸ்லிமனியா சேலஞ்ச், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட அப்பனையே வந்து சண்டைக்கு இழுத்தார் டாமினிக் மெஸ்டரே, பட்டு ரெய்மிஸ்டியோ வந்து நோ சேன் முடியாது மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ரெஸ்லிமனியா மேட்ச் அவர் அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் செத் ஃப்ரிக்கன் ரோலின்ஸ் டிஃபிட் பாரன் கார்பன், வழக்கம் போல் தான் அடி வாங்குற பீஸாக மாறி இருக்கிற பாரன் கார்பனை போட்டு துவைச்சி எடுத்தார் செத் ஃப்ரிக்கன் ரோலின்ஸ். செத் ஃப்ரிக்கன் ரோலின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பயானகா பிளேயர் ஜிப் டிஃபிட் செல்சா கிரீன், ஆஸ்கா சேவ்டு த இயர்ஸ் ஆஃப் டபிள்யூடபிள்யூ ஃப்ரம் ஏ போஸ்ட் மேட்ச் அட்டாக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்கா வந்து கடைசியாக என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் பேட்டர் சோலோ சைகாயினியா ப்ரூட்டல் ஸ்ட்ரீட் ஃபைட், ஓகே இந்த மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட பாவம் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து பிளட்டெல்லாம் வந்து வாமிட் பண்ணிட்டாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கு, ஏதாச்சும் பண்ணி விட்டானுங்களா எடிக்கிற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரில. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மி யூஸோ மட்டும்தான் ரொம்பவே வந்து டென்ஷனாக வந்து பார்த்தாரு, அடப்பாவிங்களா ஏதாச்சும் செஞ்சு விட்டுட்டிங்களாடா கெவின் ஓவன்ஸை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மேட்ச் பார்க்கும்போது தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி டபிள்யூடபிள்யூ ராவில் வந்து நடந்தது. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டபிள்யூடபிள்யூ கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நான் வந்து ப்ளே பண்ணுறேன், ஸோ ஆல்ரெடி வந்து ப்ளே பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். என்டர்டெயினர் மேட்ச்சு மேல் விசஸ் ஃபீமேல் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஹாட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். This is going to be catastrophic. He's queuing it up again. Split leg drop. Cena. The following contest is an Extreme Rules match. Come on. Making his way to the ring from West Newbury, Massachusetts. Just can't wait to get this match going. Weighing in at 251 pounds. John.